நான் இன்னொரு விஷயமா சொல்கிறேன், நான் இப்போ வந்து 73 வயசு நடந்தாலும் இப்போ வந்து ஒரு நான் ஒரு ஆரோக்கியமாக நதிசிங்க இருக்கேன் காரணம் சொன்னாலே அது என்னுடைய மிஸ்ஸஸ் தான். அதுக்கு அதுக்கு காரணம் வந்து பழக்க அந்த கண்டக்டராக இருக்கும்போது நாம் வந்து சில கெட்ட சிநேகிதர்கள் சகவாசத்தால் பலத்தரப்பட்ட கெட்ட ஹேபிட்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு ரொம்ப கண்டக்டராக இருக்கும்போதே நான் வந்து ரெண்டு வேளையும் நான் வெஜிடேரியன் வேணும், அது மட்டும் தான் வேணும், டெய்லி தண்ணி போடுறது, சீடு எத்தனை பேக்கெட்டுன்னு தெரியாது. கண்டக்டராக இருக்கும்போது இன்னும் படம் பேர் புகழ் வரும்போது எப்படி இருந்து கெட்ட நினச்சி பாருங்கள். காலிலேயே காலிலேயே பாயா ஆப்பம் சிக்கன் 65 வெஜிடேரியன்ஸ் எல்லாம் பார்த்தா பாவமாக இருக்கு. அளவுக்கு மீறி தொடர்ந்து பல வருஷங்கள் சாப்பிட்டவங்க சிகரெட் சாப்பிட்டவங்க யாருமே எனக்கு தெரிஞ்சு 60 வயசு வரைக்கும் ஆதிக்கமாக வாழ்ந்ததே கிடையாது. அதுக்குள்ளேயே போட்டான். 60 வயசுக்கு மேலே வாழ்கிறாங்க, பெட்டில் படுத்து தான் வாழ்றாங்க, நடமாடவும் முடியாது. இது நிறைய பேர் உதாரணம் சொல்லலாம், அதனால் என்னால் வாய் சொல்ல வேண்டாம்னு சொல்கிறேன். அந்த மாதிரி இருந்த அந்த அண்ணன் அன்பாலேயே வந்து மாற்றுறவங்களா இந்த மாதிரி ஹேபிட்ஸ் எல்லாம் வந்து என்ன சொன்னாங்களோ விட முடியாது, இது பண்ண முடியாது. அது அவ்வளோ அன்பாக அதை எப்படி மாற்றி என்னை திட்டி கொஞ்சம் கொண்டு வந்து கரெக்டான மருத்துவர்களை வந்து அறிமுகப்படுத்தி அவங்களால சொல்ல வச்சு ஒரு டிசிப்ளின் கொண்டு வந்து என்னை வந்து சேஞ்ச் பண்ணதே அந்த லதா அவர்கள். நீங்கள் பழைய படம் பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் மேரேஜுக்கு முன்னாலே எப்படி மேரேஜ் அப்புறம். ஸோ அதுக்காகவும் நான் வந்துட்டு விஜயம் அவர்களுக்கு வந்து என் நன்றியை சொல்லி இந்த ராஜகேஷன் ராமா மிகப்பெரிய வெற்றி அடையும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ரொம்ப நம்பிக்கை அப்படி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் உறவினை வேண்டி டெஃபினெட்லி இது வந்து 70 வருஷம் சொல்லல 100 இயர்ஸ் யூஏஏ டெஃபினெட்லி அந்த ஃபங்க்ஷன் நடக்கும். உங்கள் வாலிஸ் இங்கே இருக்காங்க மதுவந்தி, எப்படி வைஜிங் இருக்கிறோ அதே மாதிரி நீங்கள் வந்து மதுவந்தியில் அது 100 டெஃபினட்டாக நடக்கும். அது காலம்தான் அதுக்கு சாட்சி பதில் சொல்லும். நன்றி, வணக்கம். Thank you.